ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்வர்சல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் அதில் என்னென்ன ஆங்கிள்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஃபார் 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் கோமதி தர்மராஜன் மேத்ஸ் யூடியூப் சேனல். ஏ லைன் வித் இன்டர்செக்ட் டூ ஆர் மோர் லைன்ஸ் அட் டிஸ்டிங் பாயிண்ட் இஸ் கால்ட் ஏ டிரான்ஸ்வர்சல். டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை இந்த மாதிரி எல்லுங்கிற அனதர் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. அண்ட் டூ டிஸ்டிங் பாயிண்ட், இது வேறு பாயிண்ட்டு இது வேறு பாயிண்ட். இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ நிறைய ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த லைனை, இந்த கட் பண்ணுற லைனை தான் டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் டிரான்ஸ்வர்சல்? டிரான்ஸ்வர்ஸுங்கிறது இட் இஸ் எ லைன் வித் இன்டர்செக்ட் எ செட் ஆஃப் டூ லைன்ஸ். இந்த லைனை வந்து எ லைன் வித் இன்டர்செக்ட் டூ ஆர் மோர் லைன்ஸ். இங்கே இந்த ஃபிகரில் நம்ம ரெண்டு தான் எடுத்திருக்கோம், இன்னும் கூட இப்படி நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ அந்த இந்த லைனை வந்து நம்ம டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வென் டிரான்ஸ்வர்சல் இன்டர்செக்ட் டூ லைன்ஸ் வி கெட் 8 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த 8 ஆங்கிள்ஸினுடைய நேம் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் பார்த்துக்கலாம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எது எது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் 1 and 5, 1 5 அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே இந்த அப்பர் பார்ட், இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே அப்பர் பார்ட், அப்படி ஞாபகத்தில் வச்சுக்க. ஸோ 1 வந்து அபோவ் த லைன் அண்ட் 5 இஸ் அபோவ் த லைன். இது வந்து 1 செட் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அண்ட் 2 and 6, 2 எங்கே இருக்கு பாரு இந்த சைடு. அண்ட் 6 இதுவும் அப்படி தான், 2 இஸ் அபோவ் த ஸ்ட்ரெயிட் லைன், 6 இஸ் அபோவ் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஒரு கான்செப்ட் வந்து அபோவ்ங்கிறத வச்சு நம்ம இந்த ரெண்டும் பார்த்தோம். அடுத்தது பிலோ த ஸ்ட்ரெயிட் லைன் 4, 3 and 7, 3யும் 7ம் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பிலோவாக இருக்குது, 7 ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பிலோவாக இருக்குது, 4 இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பிலோவாக இருக்குது, 8 இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பிலோவாக இருக்குது. ஸோ இந்த இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள். 4 and 8 கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இதை வந்து நம்ம இப்போ ஃபிகரேட்டிவாக பார்க்கலாம். ஸோ நவ் வி கண்டினியூ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அண்ட் திஸ் ஒன் இஸ் அனதர் ஸ்ட்ரெயிட் லைன், அண்ட் திஸ் இஸ் எ டிரான்ஸ்வர்சல் இன்டர்செக்டிங் த இந்த டூ ஸ்ட்ரெயிட் லைனை இன்டர்செக்ட் பண்ணுது. இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ங்கிற கான்செப்டை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இப்போ அபோவ் த ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அபோவாக ஒரு ஆங்கிள், தென் இந்த செகண்ட் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அபோவாக அனதர் ஆங்கிள். அப்போ இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அபோவ் த ஸ்ட்ரெயிட் லைன், அபோவ் த ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு செட். தென் நெக்ஸ்ட்டு வந்து பிலோ த ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பிலோவாக இருக்குது, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பிலோவாக இருக்குது. ஸோ இது இதுவும் இதுவும் சேம் கலரே போட்டுட்டேன், இதுவும் இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். தென் இந்த சைடு அபோவ் த ஸ்ட்ரெயிட் லைன், திஸ் இஸ் அபோவ் த ஸ்ட்ரெயிட் லைன். ஆக்சுவலாக நான் கலர் மாற்றிருக்கணும் இல்லையா, இந்த நவ் ஒன்லி ஐம் திங்கிங். இதுவும் அபோவ் த ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இது வந்து அனதர் செட் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிலோ, அபோவ் பிலோன்னு ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக இருக்கும். பிலோ த ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஹியர் பிலோ த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ திஸ் இஸ் அனதர் செட் ஆஃப் அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள். நான் கொஞ்சம் கலர் மாற்றிருந்தனா இன்னும் புரிஞ்சிருக்கும். ஸோ அபோவ் த ஸ்ட்ரெயிட் லைன், அபோவ் த ஸ்ட்ரெயிட் லைன் ஒன் செட், பிலோ த ஸ்ட்ரெயிட் லைன், பிலோ த ஸ்ட்ரெயிட் லைன் அனதர் செட், இந்த சைடு அபோவ் த ஸ்ட்ரெயிட் லைன், அபோவ் த ஸ்ட்ரெயிட் லைன் ஒன் செட், பிலோ த ஸ்ட்ரெயிட் லைன், பிலோ த ஸ்ட்ரெயிட் லைன் அனதர் செட். ஸோ இது எல்லாமே நம்ம வி கால் திஸ் அஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நான் இப்போ அப்படியே நம்பர் மாற்றிட்டேன், அதை அப்படியே திருப்பிட்டேன். இந்த 1 அபோவ் த ஸ்ட்ரெயிட் லைனா, 2 இதுவும் அபோவ் த ஸ்ட்ரெயிட் லைனா, அப்போ 1 2 என்ன கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இல்லையா. அடுத்தது பாரு, இங்கே 3 பிலோ த ஸ்ட்ரெயிட் லைன், இங்கே 4 பிலோ த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ 3யும் 4ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். தென் நெக்ஸ்ட்டு அபோவ் த ஸ்ட்ரெயிட் லைன் 5, தென் அபோவ் த ஸ்ட்ரெயிட் லைன் 6.
6 corresponding angle. Then below the straight line 7, then below the straight line 8. So 7 8 corresponding angle. So in the video la corresponding angles na eppadi irukku nu solli paathutom. Next video la adutha vandu alternate interior angle and alternate exterior angle vandu paakalam.